அண்மைச் செய்தி, தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வருமாறு முக ஸ்டாலினுக்கு ஆளுநர் அழைப்பு விடுத்திருக்கிறார். முக ஸ்டாலினை ஆட்சி அமைக்க வருமாறு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கடிதத்தை வழங்கியிருக்கிறார். ஆட்சி அமைக்க அழைக்கும் கடிதத்தை ஆளுநரின் செயலாளர் முக ஸ்டாலினிடம் வழங்கியிருக்கிறார். அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வருமாறு முக ஸ்டாலினுக்கு ஆளுநர் அழைப்பு விடுத்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம். கோபிநாத் வணக்கம், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இல்லத்திற்கு ஆளுநர் மாளிகை செயலாளர் அனந்தராவ் பட்டேல் சற்று முன்னதாக வருகை தந்திருக்கிறார். அவர் தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைப்பதற்கான கடிதத்தை திமுக தலைவர் மு க ஸ்டாலினிடம் நேரில் வழங்கியிருக்கிறார். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கட்சியோடு சேர்த்து 159 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போல திமுக மட்டும் 125 இடங்களில் வெற்றி பெற்று அறுதி பெரும்பான்மையுடன் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க இருக்கிறது. இந்த சூழலில் திமுக வெற்றி பெற்ற 125 இடங்கள் மட்டுமல்லாது உதயசூரியன் சின்னத்தில் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்ற 8 உறுப்பினர்கள் என மொத்தமாக 133 உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்தை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இன்று காலை நேரடியாக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை சந்தித்து அளித்தார். அதாவது ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கூறினார். அதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற சந்திப்பை தொடர்ந்து இன்று மாலைக்குள்ளாக ஆளுநர் மாளிகையிலிருந்து தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு திமுகவுக்கு அழைப்பு விடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கு திமுகவுக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அழைப்பினை விடுத்திருக்கிறார். ஆளுநர் மாளிகையின் செயலாளர் மூலமாக நேரடியாகவே அந்த அழைப்பானது கடிதம் மூலமாக செல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆளுநர் மாளிகையின் செயலாளர் நேரடியாகவே திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இல்லத்திற்கு சென்று தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்கான அந்த கடிதத்தை திமுக தலைவர் மு க ஸ்டாலினிடம் வழங்கியிருக்கிறார். மேலும் இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் வருகின்ற 7ஆம் தேதி திமுக ஆட்சி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அதற்கான ஏற்பாடுகளும் கூட கடந்த சில நாட்களாகவே திமுக தரப்பிலிருந்து மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அதே போல ஆளுநர் மாளிகையில் எளிய முறையில் இந்த பதவியேற்பு நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. கொரோனா வைரஸ் தொற்று அச்சுறுத்தல் காரணமாக எளிய முறையில் நடத்தப்படும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது குறைந்த அளவிலான எண்ணிக்கையில் தான் இந்த பதவியேற்பு விழாவிற்கு நிர்வாகிகள், அதாவது திமுக நிர்வாகிகளும் அழைக்கப்பட இருக்கிறார்கள். அதே போல நாளை மறுநாள் அதாவது 7ஆம் தேதி காலை 10:30 மணி அளவில் இந்த பதவியேற்பு நிகழ்வு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.